வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து வைகை எக்ஸ்பிரஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுரை டு சென்னை, அதேமாதிரி சென்னை டு மதுரை வந்திருக்கும். ஸோ இந்த ட்ரெயினில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏசி கோச், அதுக்கப்புறம் வந்து 13 ரிசர்வேஷன் கோச் அண்ட் 3 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏசி கோச்சோட வியூ. ஸோ ஏசி கோச் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே வந்திருக்கும், லைக் நீட்டாக இருக்கும், ஏசி எல்லாமே பக்கவாக இருக்கும், டோர் எல்லாமே வந்து ஆட்டோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் லக்கேஜஸ் கூட வந்து வச்சுக்கலாம், ஸோ தனியாக லக்கேஜஸ் வச்சுக்கலாம், பட் மோஸ்ட்லி யாருமே வைக்க மாட்டாங்க, அவங்கவுங்க பகுதியில் தான் வச்சுக்குவாங்க. ஸோ நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரூட்டில் போச்சு, மயிலாடுதுறை சிதம்பரம் அந்த சைட் போச்சு, திருச்சியில் வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருந்தனால. அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமே வந்து ஓடிட்டு இருக்கு, டிக்கெட் ஃபேர் வந்து ரொம்ப கம்மி, உங்களுக்கு ஒரு 200 இருந்தால் வந்து போதும், ரிசர்வ்டு கோச்சஸ்லேயே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் ஏசி பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு 700 மாதிரி வரும், பட் விச் இஸ் ஸ்டில் ஓகே கம்பேர் டு வந்தே பாரத் வந்து ஓகே. ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் மதுரையிலேருந்து ஒரு 6:40 கிளம்பி சென்னை வந்து 2:10 வந்து ரீச் ஆகும். நீங்கள் மதுரையிலேருந்து கிளம்புறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மாம்பழத்துலலாம் வந்து நிற்கும், இங்கே தாம்பரத்தில் நிற்கும் எல்லாருக்கும் தெரியும், பட் அதே மாதிரி மாம்பழத்துலேயும் வந்து நிற்கும். ஸோ உங்கள் ஆஃபீஸ் கிண்டியில் இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு வந்து அங்கேருந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சஸோட அந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், உள்ளே வந்து வாஷ்மிஷின் மிரர்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக இருந்தது. இந்த இதுவும் வந்து ஹேண்ட் வாஷ் லிக்யூட்டுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்லீப்பர்லேயும் வந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளேயும் வரும், க்ளீனாக இருந்தது, உள்ளே எல்லாமே வந்து பக்காவாக க்ளீனாக இருந்தது. அண்ட் ரிஸ் அந்த நார்மல் உங்களுக்கு நான் ஏசி கோச்சஸில் கூட வந்து நல்லா க்ளீன் கூட வந்து பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஏசி வந்து கொஞ்சம் ஷீட்டிங் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லீ அந்த ரிசர்வ்டு கோச்சஸோட டாய்லெட். ஸோ இங்கேயுமே வந்து டாய்லெட் ஓரளவுக்கு ஓகே, முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து அந்த புத்தம் புதுசாலாம் இல்லை, லைக் ஏன்னா இது ரொம்ப கோச்சஸ்லாம் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஓகே, பட் கம்பேர்ட் டு த ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒர்த் ப்ரைஸ். இப்போ ஏன்னா நீங்கள் மதுரை டு சென்னை வந்து ஒரு எஸ்சிடிசி நான் ஏசி பஸ்ஸில் போனாலே, செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் கவர்மெண்ட் ஐ மீன் போனாலே வந்து உங்களுக்கு 650 அந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த சேம் ப்ரைஸில் கிட்டத்தட்ட நீங்கள் இதில் ஏசியில் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் அதில் வந்து 1/3 தான் வந்து உங்களுக்கு ரிசர்வ்டு கோச்சஸோட ஃபேர் கூட. ஸோ உங்களுக்கு ஃபுட் பிரச்சனையும் வந்து கிடையாது, அந்த கேட்டரிங்லேருந்து வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ இந்த மாதிரியும் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்வலி எனக்கு பிடிக்கல, பட் நிறைய கோச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல புஷ்பேக்கோட வந்து சீட்டிங் இருக்கும், ரொம்ப ப்ராடாக இருக்காது, ஓரளவு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கவங்களுக்கு வந்தால் ஓகே, பட் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க வந்தால் கண்டிப்பாக வந்து கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். பட் இதே ஏசி கோச்சஸில் வந்து அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் எனக்கு என்னென்னா ஏசி கோச்சஸில் வந்து புஷ்பேக் வந்து ஒரு சில இடத்துலலாம் சரியாக வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக். ஸோ ஏன்னா இவ்வளோ மணி பே பண்ணிட்டு வந்து ஒர்க் ஆகுனா அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அண்ட் மற்றபடி வந்து எல்லா விண்டோஸும் வந்து கர்டைன்ஸ் இருக்கும், உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வெயிலாக இருக்குன்றப்ப வந்து கர்டைன்ஸ் வந்து இழுத்து விட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரீடிங் லைட் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் வந்து இந்த ட்ரெயினில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைடிங் டேபிள் மாதிரி கூட வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த ட்ரெயினில். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்த பாரத் கம்பேர் பண்ணுறப்ப வந்து இந்த ட்ரெயின் வந்து ஸ்டில் த பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் பற்றி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.